இவருக்கும் வணக்கம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கங்கே சில அதிசயமான சம்பவங்கள் நடக்கும், அல்லது போலியாக சித்தரிக்கப்பட்டு வதந்திகளாக பரப்படுங்க. ஆமாங்க, கடந்த மாதம் ஜெர்மனியில் 3 கண்களுடன் நெற்றி கண் குழந்தை பிறந்ததாகவும், இதனால் ஜெர்மனி மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து நேரப்போகுதுன்னு சொல்லி செய்தி பரப்பட்டுச்சுங்க. இந்த கொரோனா போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் இந்த செய்தி கேட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளானாங்க. 3 கண்களுடன் நெற்றிக்கண் குழந்தை இருக்கக்கூடிய புகைப்படம் வந்து சமூக வலைதளங்களில் பரவப்பட்டுச்சுங்க. இந்த புகைப்படத்தை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது, இன்றைக்கி இருக்கக்கூடிய புகைப்பட நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிதாக ஒரு கண்ணை உருவாக்கி அந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. இது முற்றிலும் போலியானது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. இந்தோனேசியாவின் வெஸ்ட் ஜாவாவில் தசிக் மாலியா என்ற பகுதி உள்ளது. இங்கே வசித்து வரும் பெண் ஹேனி நுரானி, இவருக்கு 28 வயதாகிறது. கல்யாணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. நிலையில் அவர் மறுபடியும் கர்ப்பமாகி ஒரே மணி நேரத்தில் பிள்ளையும் பிறந்துவிட்டது. அந்த பெண் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில், நான் வீட்டில் சாதாரணமாக தான் இருந்தேன், உடம்புல ஒரு வித்தியாசமும் எனக்கு தெரியல, திடீர்னு வயிற்றில் வலது பக்கத்தில் ஏதோ அசைகிற மாதிரி இருந்துச்சு, தொடர்ந்து இப்படி இருக்கும், நான் என் அம்மா வீட்டு கிளம்பி போனேன், அவங்க வயிற்று ஏதோ பிடிச்சிருக்கோம், ஏதாவது தசை பிடிப்பிருக்குன்னு சொல்லி என்னை பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் ஒரே மணி நேரத்தில் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்புன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே இந்தோனேசியாவே ஆடி போயிருச்சிங்க. இதை பற்றி டாக்டர் ரூஸ்வானா சொல்லும்போது, 2500 கற்பனை கேஸுகளில் இப்படி ஒருவருக்கு நடக்கிறது சாதாரண தாங்க, இவங்களுக்கு தான் கற்பமாக இருக்கிறது கூட தெரியாதுங்க, இருந்தாலும் இப்படி கற்பமாகி ஒரே மணி நேரத்தில் பிரசவமானது பெரிய ஆச்சரியம் தான் அப்படின் சொல்லியிருக்காங்க. ஹார்மோன் பிரச்சனையில் கூட இப்படி நடக்கலாம்னு சொன்னால் கூட இயற்கைக்கு மாறாக நடந்த இந்த சம்பவம் பெரும் ஆச்சரியத்தை தந்திருக்கிறது. புனித நகரமான வாரணாசியைச் சேர்ந்த சுவாமி சிவானந்த பாபா தனது 124வது பிறந்தநாளை கொண்டாடி பலரையும் ஆச்சரியப்பட செஞ்சுருக்காருங்க. ஒரு சிலர் வந்து சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க. ஆனால் இவர் பாஸ்போர்ட்டில் வந்து August 8, 1896 சொல்லி பிறந்த தேதி குறிப்பிட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கோயில் பதிவேட்டிலேருந்து இவருடைய பிறந்தநாளை எடுத்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க. இவர் இந்த வயதுலேயும் 1 மணி நேரம் தினமும் யோகா செய்கிறாருங்க. பால், மசாலா போன்ற உணவுப் பொருட்களை வந்து இவர் சாப்பிட்றதில்லைங்க. வேக வச்ச காய்கறிகள், பச்சரிசி, பயிர் வகைகளை மட்டும்தாங்க உணவாக எடுத்துக்கிறாருங்க. இவர் அன்றைய காலகட்டத்தில் மக்கள் குறைவான விஷயங்களை வச்சுக்கிட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு மக்கள் நேர்மையற்றவர்களாகவும் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் ஆரோக்கியமற்றவர்களாகவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. மக்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும், இதை என்னுடைய சந்தோஷம் சொல்லியிருக்காருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உடனுக்குடன் கிடைக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.